ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிட்டட்லேருந்து ஜாப் நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதாச்சும் என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் அப்படின்ற கேட்டகரியில் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாமும் எதுவுமே கிடையாது, அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு ஆல் கமிட்டி கேட்டகரிக்கும் எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. ஸோ இதோட சேலரி லெவலே வந்து பார்த்தீங்கன்னா 40,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து அலவன்ஸ் வந்து உங்களுக்கு தனியாக இருக்கும், லைக் டியரன்ஸ் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், மெடிக்கல் அலவன்ஸ், அந்த மாதிரி வந்து நிறைய அலவன்சஸ் இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு தனியாக இருக்கும். ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ உங்கள்கிட்ட வந்து இப்போ கரண்ட்டாக வந்து லேப்டாப் இல்லைனா வந்து ஹை ஸ்பீடில் வந்து இன்டர்நெட்டில் மொபைல் வந்து இருந்தாலே வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா மே 6 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. மே 6 வரைக்கும் வந்து நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து 37 டிஸ்ட்ரிக்ட் பீப்புள் மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே வந்து எலிஜிபிள் தான், எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ இதோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் பார்க்கலாம். ஸோ இதுதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் அப்படின்ற கேட்டகிரியில் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஜுவேஷன் வந்து முடிச்சிருக்கணும். ஸோ அதில் வந்து 55% வந்து இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதே எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 50% வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ ஏதாச்சும் ஒரு கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிஏ சார்ட்டட் அக்கௌண்ட்ஸ் அதுக்கு ரிலேட்டடாக வந்து நீங்கள் படிச்சிருக்கின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. 31 மார்ச்சுக்குள்ளே வந்து அது படிச்சிருக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ கரண்ட்டாக வந்து படிச்சுட்டு இருக்கீங்கன்னா அவங்க வந்து ஏற்றுக்க மாட்டாங்க, ஓகேங்களா? படித்து முடிச்சிருக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து உங்களோட ஜாப் என்ன, ஸோ உங்களோட சேலரி டீட்டெயில், கிரேட் வைசஸ், ஸோ அது எல்லாமே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து 30 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 10 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதாச்சும் நான் சொன்ன மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை தவிர்த்து வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எஸ்சி எஸ்டி இருந்திங்கன்னா 35 வரைக்கும் அப்ளை பண்ணலாம், ஓபிசினா 33 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? அண்ட் இதில் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.iocl.com. ஸோ அதில் போயிட்டு இவங்க ப்ரொசீஜர் படி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாலே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மே, ஓகேங்களா? ஸோ இதோட லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு இன்கேஸ் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் ஸோ அவங்களே வந்து மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மெயிலுக்கு வந்து நீங்கள் குயரிஸ் ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா ஸோ நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இதை வந்து மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.